நான் உங்கள் நாகரிக கோமாளி மகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலுக்குவார்பட்டி சிங்கம் சீமராஜா அவர்கள் இறந்திருக்காரு. இந்த சீமராஜான்றவர் யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து இன்னைக்கு ரம்ஜான். ஸோ எல்லாருமே நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுங்க பிரியாணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிரியாணியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். எப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்ததோ அப்போ பிடிச்சதுங்க தலைவலி. நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே பண்ண முடில. ஒரு கடைக்கு போக முடில, ஃப்ரெண்ட்ஸாக பார்க்க முடில, பசங்களோட ஊர் சுத்த முடில, மூவிக்கு போக முடில, எல்லா சந்தோஷத்துக்கும் ஆப் வச்சுது. அதெல்லாம் விட பெருசாக இன்னைக்கு ஒரு ஆப் வச்சுது. அது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக காத்துன்னு இருந்தோம் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு அவங்க பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்லான்ட்டு. பட் அந்த ஆசையெல்லாம் கொரோனா எடுத்துன்னு வந்து மண்ணை போட்டு விட்டுது. நான் கூட நண்பன் வருவான்னு பிரியாணி தருவான்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணேன். பட் அந்த நாள் இன்றைக்கி வந்துருச்சு. பட் நண்பன் சிம்பிளாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், விழித்திரு விலகிரு வீட்டிலேரு, நான் நாசுக்காக சொல்கிறேன் பிரியாணி தரமாட்டேனான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டான். மனவேதனையோட தான் இந்த வீடியோ போடுறேன். பிரியாணி கிடைக்காத அத்தனை நண்பர்களும் லைக் போடுங்க. அதே மாதிரி பிரியாணியை பிடிக்கணுன்றவங்களும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ பிரியாணியோட வரலாறை பற்றி தான் நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் பிரியாணி பிடிக்கும், பிரியாணியில் நிறைய வெரைட்டி இருக்குது கரெக்டாக. பட் பிரியாணியை பொறுத்தவரையும் அது இந்தியா ஃபுட்டே கிடையாது. பட் இந்தியாவில் தான் இப்போ பிரியாணியே ஃபேமஸ். எல்லா ஊருக்கு போனாலும் பிரியாணி தான் முதல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க பிரியாணினா உயிர், அதில் நானும் ஒருத்தன்றத பெருமையோடு சொல்லிடுறோம், ஓகேவா? ஸோ என்னடா அப்போ பிரியாணி வந்து இந்தியா ஃபுட்டு கிடையாதுன்னா அப்போ எந்த ஃபுட்டாக கேட்டால், இது வந்து இந்தியாவுக்குள்ள இந்த அதாவது நம்ம ராஜாக்கள் இருக்கலாம், சேர சோழ பாண்டியர் இவ்வளோ தாண்டினதுக்கப்புறம் வந்தவங்க தான் இந்த முகலாய அரசர்கள். ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது தான் இந்த பிரியாணியும் அவங்ககிட்ட வந்தது. பட் அவங்களுக்கு என்ன தான் ஒரு பேஸ்மெண்ட்டான ஃபுட்டாகவே இருந்தாலும் இந்த பிரியாணி, பட் அதில் வந்து டாப் சிக்ஸர் வச்சு நிறைய வெரைட்டி செஞ்சது நம்ம ஆளுங்க தான். இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 15 ஊரில் 15 வெரைட்டி ஆஃப் பிரியாணி கிடைக்கும், தெரியுமா? ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா ஃபுல்லாகவே பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ஹைதராபாத் பிரியாணியாக இருக்கட்டும், கேரளா சைடில் போனால் நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க, அது வேறு லெவலில் இருக்கும். தமிழ்நாட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பொன்னி அரிசிலாம் செய்வாங்க, அந்த லெவலில் வேறு லெவலில் இருக்கும் அந்த பிரியாணின்றது. ஸோ இதுதான் அந்த பிரியாணியோட வரலாறு. இந்தியா ஃபுட்டு கிடையாது இந்த பிரியாணி, வெளிலேருந்து வந்ததான். பட் அது வந்து இப்போ நம்மளோட சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்ம பிரியாணி இப்போ, ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீமராஜா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கரெக்டாக. அதே மாதிரி ஒரு மனிதர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நேற்று வரைக்கும் வாழ்ந்தார். அவர் தான் நம்ம இந்தியாவோட கடைசி மன்னர் வம்சம்னு சொல்லலாம். கடைசி மன்னர் அவர் தான், வம்சம் அவருக்கான வம்சம் இருக்குது. பட் அவர் தான் கடைசியாக மன்னராக பதவியேற்றுனவர். அவருக்கு தன்னோட 3 வயசில் அந்த ஜமீன்ன்ற பதவிக்கு அவர் வந்தார். அதாவது அவர் வந்து பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் தான், அவர் வேறு யாரும் இல்லை. அம்பா சமூகத்தை சேர்ந்த TNS முருகதாஸ் திருப்பதி அவர்கள், அவர் தான் கிட்டத்தட்ட நேற்று வந்து அவரோட 89 வயசில் அவர் காலமாயிருக்கார். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு அந்த ஊரில் போய் கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது, அவர் உண்மையாலே ராஜா தாங்க, யார் போய் என்ன ஹெல்ப் கேட்டாலும் கொடுப்பாரு, வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பற்றி நிறைய யூடியூப்லாம் வீடியோஸ் இருக்கும், அவர் லைவாக பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ லைவாக நம்ம கண்ணெதிர்க்க வாழ்ந்த ஒரு ராஜா தான் அவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய மீசை பல்கான பாடி நகைலாம் போட்டு யானை குதிரைப்படலாம் வச்சுலாம் இருக்க மாட்டார். பட் அவர் சிம்பிளாக நம்மள மாதிரி தான் இருப்பார். பட் இந்த ஏதோ சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அமாவாசையோ ஏதோ ஒரு நாளில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ராஜா வேஷம் போட்டு மக்களுக்கு வந்து காட்சியளிப்பாராம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நம்ம ஊரில் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அவர் தன்னோட 3 வயசில் வந்து இந்த பதவிக்கு வந்தார் சொன்னாலே, கிட்டத்தட்ட அவரோட அந்த இவ்வளோ நாள் வந்து அவர் அந்த ஊர் மக்களை வந்து அவரை இப்பவும் ராஜான்தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ அதுவே ஒரு தனி கெத்தாக இருக்கல, ராஜா ராஜான்னு எல்லாருமே கூப்பிடுறது. ஸோ இந்த விஷயத்தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன், நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருமே ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்.